வெல்கம் டு சிவசக்தி ஸ்கில்ஸ் க்ரீன் டெக். ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து இது பண்ணலாம், சைனப் பண்ணலாம், ஹவு டு அப்ளை த டின் நம்பர் ஆன்லைன். ஓகேவா, டின் நம்பரில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, சைனப் பண்ணுறது தான் டின் நம்பர். இப்போ வந்து கூகுள் பேஜில் ctd.tn.gov.in என்ற வெப்சைட்டை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணால் ஹோம் பேஜ் வருதா. இதில் வந்து e-registration கிளிக் லாகின் ஹியர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் டாப்பில் கார்னரில் மேலே இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் வரும். ஒரு பேஜ் வந்து வருதா, இப்போ வரும் பாருங்கள், வந்துருச்சா. அந்த பேஜில் வந்து நியூ யூசர் சைனப்புன்னு இருக்குல்ல, அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூ யூசர் சைனப்புன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து ஒரு லிங்க் கொண்டு போவோம். கொண்டு போச்சுன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கா, நியூ அப்ளிகேஷன் எக்ஸிஸ்டிங் டீலர் சைனப் ஃபார்ம் இருக்கா, அதில் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா நியூ அப்ளிகேட்டன் எக்ஸிஸ்டிங் டீலர் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டூ யூ ஹாவ் ஏ டின் நம்பரு, உங்கள்கிட்ட டின் நம்பர் இருக்கா இல்லையான்னு கேட்குது. இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஓகேவா, இருக்குன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு, அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் டைப்பு. டேக்ஸ் டைப்பில் வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னா வேட்டு, விஏடி வேட்டு, வேல்யூட டேக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஆர்சி எஃபெக்ட் டேட் இருக்குது, அது கொடுக்கலாம் இருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ டின் நம்பர் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு இமெயில் வந்து லாகின் ஐடி கொடுக்குறீங்க, ஏதாவது ஒரு பேர் சரவணன் கொடுத்துங்க, சரவணன் @gmail.com கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நேம்னு இருக்குல்ல, ஃபஸ்ட் நேமில் என்ன பண்ணுறீங்க, பிரவீன் குமார். அப்போ பிரவீன் மட்டும் ஃபஸ்ட் நேமில் வரும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் நேம் என்ன கொடுக்குறீங்கன்னா குமார். இப்போ சேர்த்து படித்தா பிரவீன் குமார்னு வருதா, அது ஃபஸ்ட் நேம் பிரவீன், லாஸ்ட் நேம் குமார், பிரவீன் குமார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் வந்து உங்கள் நான் பர்சனல் நம்பரே கொடுத்துக்கலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்பர் என்ன கொடுத்துக்கலாம், இதனால உங்கள் பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேன் நம்பர் கேட்குதா, பேன் நம்பர் வந்து உங்கள் பேன் நம்பர், ஆக்சுவலாக என்ன உங்கள் பேன் நம்பர் இருக்கோ அந்த பேன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்குல்ல, சப்மிட்டை கிளிக் பண்ணினா ஒரு லிங்க் வரும், அதில் வந்து ஓகே பட்டன் இருக்கா, பாப் பாக்ஸ் வருது, அதில் ஓகே கொடுக்குங்க கிளிக் பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ண உடனே ஒரு லிங்க்கில் உள்ளே போயிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும், அந்த பேஜை நல்லா படிச்சுக்கங்க. படித்து பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்ரிக்கு வந்து டிக் கொடுங்க. டிக் கொடுத்த உடனே சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே ஒரு லிங்க் வழியாக போயிட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வருதா, அது என்ன கேட்டிருக்கு, வெரிஃபை த லிங்க் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி, சென்ட் யுவர் இமெயில் ஐடி, உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஆச்சு, அதை இமெயிலில் போய் செக் பண்ணிக்கங்க சொல்லிட்டு வருது. அது என்ன பண்ணுறீங்க, பேக் கொடுங்க. இது முடிச்சுட்டு பேக் கொடுங்க. பேக் கொடுத்த உடனே உங்கள் இமெயில் ஐடிக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக பாப்பா வேணும், பாப்பா பண்ணோன்னா அதை கிளிக்கர்னு இருக்குல்ல, அதை கிளிக்கர் கொடுங்களா, வெரிஃபிகேஷன் கூட வந்து கிளிக்கர் கொடுங்க. கொடுத்த உடனே ப்ளீஸ் என்டர் யுவர் இமெயில் ஐடி, உங்கள் இமெயில் ஐடி கேட்குதா, அந்த இமெயில் என்டர் பண்ண உடனே ப்ளீஸ் என்டர் யுவர் மொபைல் நம்பர், உங்கள் பர்சனல் நம்பர், ஆஃபீஸில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் என்டர் த வெரிஃபிகேஷன் கோடு, உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்குல்ல, அந்த வெரிஃபிகேஷன் கூட அந்த இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே வெரிஃபை கோடுன்னு கேட்குதா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்ளிகே அக்கௌண்ட் ஹேஸ் பின் ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்லி, உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு வருதா. அப்புறம் கிளிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் ஐடி வந்து டின் நம்பர் இருக்கும், அப்புறம் டெம்பரரி பாஸ்வேர்டு ஒன்று வரும் மெயில் ஐடிக்கு, அது வந்து ஆக்சுவலாக வந்து உங்கள் பாஸ்வேர்டு கிடையாது, அந்த டெம்பரரி பாஸ்வேர்டு நம்ம எப்படி மாற்றுறதுன்னு நம்ம சொல்கிறோம். உங்கள்கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு அந்த விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணாமல் இந்த கீழே இருக்கல அது லாகின் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்கள் ஓல்டு பாஸ்வேர்டு டெம்பரரி பாஸ்வேர்டு இருக்குல்ல அதை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே நியூ பாஸ்வேர்டு, எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான், நியூ பாஸ்வேர்டு வச்சுட்டு அடுத்து கன்ஃபார்ம் த நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சீக்ரெட் குவஷின் கேட்குதா, அதில் வந்து எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நிறையா இருக்கும், 10-15 இருக்கும், உங்களுக்கு எது தேவைப்படாத சீக் கொஷினை செலக்ட் பண்ணிவிட்டு சீக்ரெட் குவஷனுக்கு நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகேவா, ஒரு வாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் த சீக்ரெட் ஆன்சர் அதுவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண உடனே யூ பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி, இப்போ வந்து டெம்பரரி பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து பர்மனெண்ட் பாஸ்வேர்டாக மாற்றியாச்சு, லாகின் ஐடி வந்து உங்கள் டின் நம்பர் வந்து பர்மனெண்ட் பாஸ்வேர்டு போட்டுட்டு அந்த கீழே போட்டு லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ண உடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சா, உள்ளே போயிடும் அடுத்த பேஜுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் காரனில் இருக்கா இ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு இது வருது பார்த்தீங்களா, எக்ஸல் வச்சுட்டு இப்போ வேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ வேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு
கிளிக் பண்ண உடனே ஒரு இது கேட்குதா, நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஓகே பாப்போம், ஒரு பாப்அப் பாக்ஸில் வந்து ஓகே கொடுக்குதா, அது ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாப்அப் பாக்ஸ் ஸ்டெப் கிளிக் ஆன் கிளிக் இருக்கா, அதை கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இன்னொரு பாப்அப் பாக்ஸ் விண்டோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே ஆகுதா. அந்த டிஸ்பிளே ஆகிற பாப்அப் பாக்ஸ்லேயும் நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வேட் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு கிளிக்கர் கொடுக்குதா, அது கிளிக்கர் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன் ஒன்று வரும், அதில் வந்து ஃபார்ம் டைப் கேட்குதா, வேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துறீங்க, இமெயில் ஐடி வந்து கொடுக்குறீங்க, என்ன கொடுத்தீங்களோ அது கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து saravanan@gmail.com கொடுத்துட்டு மொபைல் நம்பர் நம்பர்லாம் கொடுக்கலாம், 9844347995. அப்போ வந்து உங்கள் நீங்கள் எது ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதுக்கு அப்புறம் நான் ஏதாவது பண்ணுறதா தான் பண்ணுவேன், ஓகேவா.